உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பூமிநாதர் வாஸ்து என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, வாஸ்துவின் பலன்கள் என்ன, வாஸ்துவில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்ற பல அரிய வாஸ்து பற்றிய விளக்கங்களை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனடையும் வகையிலும் விளக்கப்படங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கி கூற உள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவிற்குள் செல்கிறேன். பூமிநாதர் வாஸ்து, பதிவு 47. மேற்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் அல்லது மேற்கு திசை பார்த்த மனையின் வாஸ்து வரைபடம் அல்லது மேற்கு வாசல் வீடு வாஸ்து வரைபடம் அல்லது மேற்கு வாசல் மனை வாஸ்து வரைபடம். பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலமாக மக்கள் அனைவரும் வாஸ்து சாஸ்திர நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையினில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பூமிநாதர் வாஸ்து நிபுணரான எனது நோக்கம் யாதெனில், புதிதாக வீடு கட்டுபவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மற்றும் கடன்பட்டு அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்களது கனவு இல்லங்களை உருவாக்குகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் உருவாக்கும் இல்லம் அவர்களது கஷ்டங்களையும் கடன்களையும் போக்கி மகிழ்ச்சியினையும் செல்வத்தினையும் தந்து மன நிம்மதியுடன் வாழ வழிவகை செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வாஸ்துவின் பல அரிய விளக்கங்களையும் நுணுக்கங்களையும் நான் இங்கு பதிவிடுகிறேன். பூமிநாதர் வாஸ்து நிபுணரான எனது பேராசை யாதெனில், புதிதாக வீடு கட்டுபவர்கள் அனைவரும் வாஸ்து விதிகளின்படி தங்களது வீட்டினை அமைத்து கொண்டு வளமாகவும் மற்றும் நலமாகவும் வாழ வேண்டும் என்பதாகும். மேலும் புதிய மற்றும் பழைய வீடுகளை வாங்குபவர்களும் வாஸ்து விழிப்புணர்களுடன் மிகவும் கவனமாக இருந்து வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட வீடுகளை வாங்கியும் சிறிய குறைபாடு உள்ள வீடுகளின் வாஸ்து குறைபாடுகளை போக்கிக் கொண்டும் மேலும் வாஸ்து விதிகளுக்கு சிறிதும் உட்படாத வீடுகளை வாங்குவதனை தவிர்த்து விடுவதற்கும் எனது இந்த வாஸ்து பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்பதனை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இந்த பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் நோக்கமானது மக்களிடம் வாஸ்து பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காகவே மட்டுமாகும். ஒருபோதும் மக்களை வாஸ்துவின் பேரில் பயமுறுத்துவதற்காக இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். ஒரு மேற்கு திசை பார்த்துள்ள காளிமனையினில் வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை எவ்வாறு திட்டமிடுதல் வேண்டும் அல்லது ஒரு மேற்கு திசை பார்த்துள்ள காளிமனையினில் வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைத்து கொள்ள வரைபடத்தினை எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி இந்த பதிவினில் தெளிவாக கொடுத்துள்ளேன். ஒரு காளிமனையினில் அமைக்கப்படும் கட்டிடத்தின் நீளம் மற்றும் அகலங்கள் மேலும் அதனுள் அமைக்கப்படும் வெவ்வேறு அறைகளின் நீளம் மற்றும் அகலங்கள் மற்றும் அறைகளின் எண்ணிக்கைகள் போன்றவற்றை நமக்கு அமைந்த காளிமனையின் நீளம் மற்றும் அகலங்களை பொறுத்தே நாம் வரைபடத்தினை திட்டமிட்டு வரைபடத்தினை உருவாக்க முடியும். ஆகவே நான் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு வரைபடத்தினை வரைந்திடாது, பொதுவாக ஒரு மேற்கு திசை பார்த்துள்ள காளிமனையினில் வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டினை அமைத்து கொள்ள வரைபடத்தினை தயார் செய்யும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வாஸ்து விதிகளை பின்பற்றி எவ்வாறு ஒரு மேற்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடத்தினை உருவாக்க வேண்டும் என்று அனைவருக்கும் பயன்படும் வகையில் கொடுத்துள்ளேன். மேற்கு திசை காளிமனையினை வைத்திருப்பவர்கள் வீடு கட்டுவதற்கான வரைபடத்தினை தயார் செய்யும் அந்த வேளையில் எனது இந்த பதிவினை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கான உங்கள் மேற்கு திசை பார்த்த காளிமனையின் நீளம் மற்றும் அகலம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு உங்களுக்கான வரைபடத்தினை எனது இந்த பதிவினில் கூறியுள்ளது போல் அமைத்து கொள்ளலாம். இவ்வாறாக தாமாக ஒரு வரைபடத்தினை தயார் செய்யும் எனது மக்களிடம் நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்வது யாதெனில், உங்களது வீடு கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு குறைந்தது 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பாக உங்களது வீட்டின் வரைபடத்தினை உங்கள் அருகிலுள்ள ஒரு வாஸ்து நிபுணர்களிடம் சரிபார்த்து கொள்ளுதல் மிகவும் சிறந்தது. எனக்கு வாஸ்து நிபுணர்களை யாரும் தெரியாது, மேலும் என்னிடம் வாஸ்து நிபுணர்களுக்கு பணம் கொடுக்க பணம் இல்லை என்பவர்கள்
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு இலவசமாக வாஸ்து ஆலோசனைகளை பெறலாம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், ஒரு வாஸ்து வரைபடத்தினை உருவாக்க குறைந்தது 10 வருட காலம் அனுபவம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் உங்களது வீட்டினை தவறாக அமைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் ஆகும். மேலும் எனது தாழ்மையான மற்றும் ஒரு வேண்டுதல் யாதெனில், ஒரு சிறியதான இடத்தில் ஒரு சிறிய அளவிலான வீட்டினையே அமைத்து கொள்ள முடியும். ஒரு சிறிய இடத்தினை வைத்து கொண்டு அதில் பெரிய அளவிலான வீட்டினை கற்பனை செய்துவிடக்கூடாது. அவ்வாறு நீங்கள் பெரிய அளவில் கற்பனை செய்தால் அது வாஸ்து விதிகளை பின்பற்றுவதில் மிகுந்த தடைகளை ஏற்படுத்தும். ஆகவே நாம் ஒரு சிறிதான இடத்தில் அனைத்து வாஸ்து விதிகளையும் பின்பற்றுதல் என்பது மிகவும் சிரமமானது என்பதனையும், ஒரு சிறிதான இடத்தில் தேவையான வாஸ்து விதிகளை பின்பற்றி ஒரு சிறிய அளவிலான வீட்டை மட்டுமே அமைக்க முடியும் என்பதனையும் அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது மேற்கு மற்றும் தெற்கு திசை மனைகளுக்கு முற்றிலும் பொருந்தும். வாஸ்து தெரியாதவர்கள் அல்லது வாஸ்து அரைகுறையாக கற்றவர்கள் கவனத்திற்கு, நாம் செய்யும் சிறு தவறும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். எனவே மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும். எந்ததொரு வாஸ்து விதியினையும் பரவாயில்லை என தவிர்த்து விடுதல் கூடாது. வாஸ்து விதிகளின்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு வரக்கூடாது என்றால் அது அங்கு கட்டாயமாக வரவே கூடாது. வாஸ்து விதிகளின்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு வரவேண்டுமென்றால் அது அங்குதான் கட்டாயமாக வரவேண்டும். வாஸ்து நிபுணர்கள் கூறும் ஆலோசனைகளை அப்படியே பின்பற்ற வேண்டும். வாஸ்து நிபுணர்கள் ஆலோசனையை தவிர்த்து விடுவது என்பது அது நீங்கள் பின்பற்றிய வாஸ்து விதிகளில் ஓட்டை விழுந்ததற்கு வித்திட்டதாகும். வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட ஒரு மேற்கு திசை காளிமனையை நான் வைத்துள்ளேன் அல்லது வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட ஒரு மேற்கு திசை காளிமனையினை நான் வாங்கியுள்ளேன் என்பது, அதாவது ஒரு சதுரமான அல்லது செவ்வகமான ஒரு மேற்கு திசை காளிமனை என்னிடம் உள்ளது. மேலும் அந்த மேற்கு திசை காளிமனையானது எந்த ஒரு கெட்ட தெருக்குத்தையும் பெறவில்லை அல்லது நல்ல தெருக்குத்தை பெற்றுள்ளது அல்லது முற்றிலுமாக எந்த ஒரு தெருக்குத்தையும் பெறவில்லை. மேலும் அந்த மேற்கு திசை காளிமனையின் வடக்கு உச்சபாகத்திலும் கிழக்கு உச்சபாகத்திலும் கண்ணுக்கு எட்டிய தூரத்திற்கு அல்லது குறைந்தது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலைகளோ அல்லது குன்றுகளோ இல்லை. மேலும் அந்த மேற்கு திசை காளிமனையின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் கண்ணுக்கு எட்டிய தூரத்திற்கு அல்லது குறைந்தது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு, ஏரி, குளம் மற்றும் பள்ளங்கள் இல்லை என்பதே ஒரு வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட காளிமனை என்பதன் பொருளாகும். எல்லைகள் வரையறுக்கப்பட்ட அனைத்து திசை காளிமனைகளிலும் ஒரு வாஸ்து புருஷன் இருந்து வாஸ்துனை செயல்படுத்துவதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. அவ்வாறே ஒரு மேற்கு திசை பார்த்த காளிமனையிலும் ஒரு வாஸ்து புருஷன் வடகிழக்கே தலையை வைத்து கொண்டு தென்மேற்கே தனது 2 கால்களையும் வைத்து கொண்டு படுத்திருப்பதாகவும், மேலும் அவ்வாறு படுத்திருந்து வாஸ்துவை செயல்படுத்துவதாகவும் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. வாஸ்து புருஷனின் தொப்புள் பாகம், அதாவது காளிமனையின் மத்திய பாகம், பிரம்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது. வாஸ்து புருஷன் தன்னுள் 7 சக்கரங்களை கொண்டிருப்பதாகவும், அதில் பஞ்சபூத சக்கரங்களாக கருதப்படும் நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாசம் இவற்றை உள்ளடக்கியதாக நாம் நமது கட்டிடத்தை உருவாக்க வரைபடத்தினை தயார் செய்ய வேண்டுமென்றும், மேலும் 6வது சக்கரமான மூளை சக்கரம் மற்றும் 7வது சக்கரமான கிரீட சக்கரத்தினையும் காளிமனையாக இருப்பது போன்று வரைபடத்தினை தயார் செய்ய வேண்டும் என்றும் வாஸ்து சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளது. வாஸ்து புருஷ மண்டலம் என்பது கட்டிடம் கட்டுவதற்கான காளிமனையை சம அளவில் கிடைமட்டமாகவும் மற்றும் செங்குத்தாகவும் 8x8=64 அல்லது 9x9=81 கட்டங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு வரி வடிவ அமைப்பாகும். இந்த வாஸ்து புருஷ மண்டலத்தின் மையப்பகுதியே, அதாவது வாஸ்து புருஷனின் தொப்புள் ஸ்தானமே பிரம்மஸ்தானம் ஆகும். இந்த வாஸ்து புருஷ மண்டலமானது கட்டிடம் கட்டுவதற்கான காளிமனையினில்
கட்டிடத்தின் சரியான அமைவிடம், கட்டிடம் பார்த்துள்ள சரியான திசை மற்றும் கட்டிடத்தின் வெவ்வேறு பகுதிகள் இருக்க வேண்டிய சரியான இடம் என்பனவற்றை தீர்மானிப்பதில் வாஸ்து புருஷ மண்டலம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இங்கு கூறப்பட்டுள்ளதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நமது மேற்கு திசை பார்த்த காளி மனையினை 9 × 9 = 81 கட்டங்கள் கொண்ட ஒரு வாஸ்து புருஷ மண்டலமாக பிரித்து கொண்டு அதன் மையப்பகுதியான பிரம்மஸ்தானத்தை குறித்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் பிரம்மஸ்தானம் எடைகள் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். பிரம்மஸ்தானத்தில் தூண்கள், சுவர்கள், மாடி படிக்கட்டுக்கள், படுக்கை அறைகள், கழிவறைகள், சமையல் அறைகள் போன்றவற்றினை நாம் அமைத்துவிடக்கூடாது என்பதனை மறந்துவிடக்கூடாது. காளிமனையின் மையப்பகுதியே பிரம்மஸ்தானம் ஆகும். கட்டிடத்தின் மையப்பகுதி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் அமைக்க இருக்கும் கட்டிடத்தின் அமைவிடத்தினை இந்த வாஸ்து புருஷ மண்டலத்தை உபயோகப்படுத்தி உத்தேசமாக வரைந்து கொள்ள வேண்டும். அதாவது நமது வீட்டின் மொத்த நீளம் மற்றும் அகலங்களை தேவைக்கேற்ப தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் முன்னரே வரைந்துள்ள வாஸ்து புருஷ மண்டலத்தில் தெற்கிலும் மேற்கிலும் குறைவாக, அதாவது தெற்கிலும் மேற்கிலும் தேவைக்கேற்ப காலியிடம் இருக்குமாறும், கிழக்கிலும் வடக்கிலும் அதிகமான காலியிடம் இருக்குமாறு, அதாவது மேற்கை விடவும் தெற்கை விடவும் அதிகமான காலியிடம் இருக்குமாறு, அல்லது குறைந்தபட்சம் மேற்கை விடவும் தெற்கை விடவும் 2 அடிகள் அதிகமாக இருப்பது போன்று காலியிடம் விட்டு இருப்பது போல் நமது கட்டிட அளவுகளை வரைந்து கொள்ள வேண்டும். நமது கட்டிடத்தின் மொத்த நீளம் மற்றும் அகலங்களை நமது காலண்டர்களின் பின்புறம் குறிக்கப்பட்டுள்ள வீட்டிற்கான நீள அகல அடி அளவுகளிலிருந்து நமது தேவைக்கேற்ப தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். கட்டிடத்தின் உள்புறம் அமைக்கப்படும் அறைகளுக்கான அளவுகளை நாம் கருத்தில் கொள்ளும்போது இவற்றை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. அதை நாம் நமது தேவைக்கேற்ப அமைத்து கொள்ளலாம். நாம் நமது மேற்கு திசை பார்த்த கட்டிடத்தின் வெளிப்புற பகுதிகளில் வரவேண்டியனவற்றை இந்த வெளிப்புற திட்டமிடுதல் வரைபடத்தினை உபயோகப்படுத்தி திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இந்த வரைபடத்தினை பார்வையாளர்கள் www.bhoominatharvastu.com என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கான கழிவுநீர் சேகரிக்கும் தொட்டியினை வீட்டின் வடமேற்கு வடக்கு நீச்சப்பகுதியில் மட்டுமே அமைக்க வேண்டும். ஒருபோதும் மற்ற இடங்களில் அமைத்துவிடக்கூடாது. கழிவுநீர் சேகரிக்கும் தொட்டியினை எளிமையாக சுத்தம் செய்வதற்கு ஏதுவாக மேற்கு பார்த்த வீட்டின் முன்பகுதிகளான தென்மேற்கு மேற்கு பகுதி அல்லது வடமேற்கு மேற்கு பகுதிகளில் மறந்தும் அமைத்துவிடக்கூடாது. மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கான ஆழ்துளை கிணறுகளை வடகிழக்கு கிழக்கு உச்சப்பகுதிகள் அல்லது வடகிழக்கு வடக்கு உச்சப்பகுதிகளில் மட்டும் அமைக்க வேண்டும். வடகிழக்கு உச்சப்பகுதிகளை தவிர வேறு எங்கும் மறந்தும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்துவிடக்கூடாது. மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கான கீழ்நிலை தண்ணீர் தொட்டியினை வடகிழக்கு கிழக்கு உச்சப்பகுதிகள் அல்லது வடகிழக்கு வடக்கு உச்சப்பகுதிகளில் மட்டும் அமைக்க வேண்டும். கீழ்நிலை தண்ணீர் தொட்டிகளை வடகிழக்கு உச்சப்பகுதிகளை தவிர வேறெங்கும் மறந்தும் அமைத்துவிடக்கூடாது. மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கான மாடிப்படிக்கட்டுக்களை வெளிப்பகுதியில் அமைப்பதானால் வடமேற்கு வடக்கு நீச்சப்பகுதி அல்லது தென்கிழக்கு கிழக்கு நீச்சப்பகுதியில் மட்டும் வருவது போன்று திட்டமிடுதல் வேண்டும். இவ்விரு பகுதிகளை தவிர வேறெந்த பகுதிகளிலும் வெளிப்புற மாடிப்படிக்கட்டுக்களை அமைக்கக்கூடாது. மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கான மாடிப்படிக்கட்டுகளை வீட்டின் உள்பகுதிகளில் அமைப்பதானால் வீட்டின் தெற்கு மத்திய பகுதி அல்லது வீட்டின் மேற்கு மத்திய பகுதிகளில் மட்டும் வருவது போன்று திட்டமிடுதல் வேண்டும். இவ்விரு பகுதிகளை தவிர வேறெந்த பகுதிகளிலும் உள்புற மாடிப்படிக்கட்டுக்களை அமைக்கக்கூடாது. மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கான வாகனம் நிறுத்தும் கொட்டகையினை
வடமேற்கு வடக்கு நீச்சப் பகுதியில் மட்டுமே வருவது போன்று திட்டமிடுதல் வேண்டும். ஒருபோதும் எந்த திசை பார்த்த மனையானாலும் அதன் எந்த ஒரு துல்லியமான மூளைகளையும் துண்டித்து போர்ட்டிகோ அமைப்பினை ஏற்படுத்தி அதனை வாகனம் நிறுத்தும் கொட்டகையாக திட்டமிடுதல் கூடாது. வீட்டின் வெளிப்பகுதிகளான வடமேற்கு வடக்கு அல்லது தென்கிழக்கு கிழக்கு நீச்சப்பகுதிகளில் வாகனம் நிறுத்தும் கொட்டகை அமைக்க இயலாத போது, அதாவது வீட்டின் வடமேற்கு வடக்கு அல்லது தென்கிழக்கு கிழக்கு நீச்சப்பகுதிகளில் வாகன கொட்டகை அமைக்க போதுமான இடமில்லாத பட்சத்தில் வீட்டினை முதல் தளத்தில் வாஸ்து விதிகளின்படி அமைத்து கொண்டு தரைத்தளத்தினை வாகனம் நிறுத்துமிடமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மேற்கு திசை பார்த்த வீடுகளில் தென்மேற்கு மேற்கு மற்றும் தென்மேற்கு தெற்கு நீச்சப்பகுதிகளில் உயரமான மரங்களை கட்டாயமாக வளர்க்க வேண்டும். எனவே வரைபடத்தினை மரங்கள் வளர்வதற்கு ஏதுவாக அமைத்து கொள்ள வேண்டும். மேற்கு திசை மற்றும் தெற்கு திசை மனைகளில் மாடிப்படிக்கட்டுக்கள் மற்றும் வாகனம் நிறுத்தும் கொட்டகைகளை அமைப்பது என்பது மிகுந்த சிரமத்தை கொடுக்கும் ஒன்றாகும். ஆதலால் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும். மேற்கு பார்த்த வீடுகளை அமைக்கும் போது மேலே கூறப்பட்ட வெளிப்புற வாஸ்து விதிகளை சற்றும் தளர்வில்லாமல் கட்டாயமாக அப்படியே கடைபிடித்தாக வேண்டும் என்பது விதியாகும். இதற்கு மாற்று வழிகள் என்பது கிடையாது. வெளிப்புற வாஸ்துவில் கோட்டை விட்டால் உள்புற வாஸ்துவில் பெரிய ஓட்டை விழுந்ததற்கு சமமாகும். ஆகவே மிகுந்த கவனமுடன் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும். நாம் நமது மேற்கு திசை பார்த்த கட்டிடத்தின் உட்புற பகுதிகளில் வரவேண்டியனவற்றை இந்த உட்புற திட்டமிடுதல் வரைபடத்தினை உபயோகப்படுத்தி திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த வரைபடங்களை www.bhoominatharvastu.com என்ற இணையதளத்திலிருந்து பார்வையாளர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். வாஸ்து சாஸ்திர நூல்களில் ஒரு காலிமனையினை வீடாக திட்டமிடுவதற்கு அந்த வீட்டின் மொத்த அளவினை 9 சமசரி பாகங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு பாகத்திலும் வரவேண்டியனவற்றை குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது அஷ்டதிக் பாலகர்களுக்கான 8 பாகங்களையும் மற்றும் இவரையெல்லாம் வழிநடத்தும் பிரம்மதேவருக்கான ஒரு பாகத்தினையும் ஆக மொத்தம் 9 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த 9 பாகங்களை கொண்ட வரைபடத்தினில் ஒவ்வொரு பாகத்திலும் வாஸ்துப்படி வரவேண்டியனவற்றை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். பெரிய அளவிலான இடத்தை பெற்றவர்கள் இந்த வரைபடத்தில் உள்ளது போல் தங்களது வீட்டினை 9 பிரிவுகளாக பிரித்து கொண்டு அதில் தங்களது தேவைக்கேற்ப வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள தேவையான அறைகளை அமைத்து கொள்ளலாம். மேலும் தேவையான ஒரு சில பாகங்களை பெரிதாக்கி கொண்டு நமக்கு தேவையில்லாத பாகங்களை தவிர்த்தும் விடலாம். சிறிய அளவிலான இடத்தை பெற்றவர்கள் தங்களது வீட்டினை 9 பிரிவுகளாக பிரித்து அமைத்து கொள்ள இயலாது. அவ்வாறு 9 பிரிவுகளாக பிரிக்க இயலாத சிறிய இடத்தை பெற்றவர்கள் சற்று கவனமாக நான் இங்கு திரையினில் கொடுத்துள்ள வரைபடத்தினை பார்க்கவும். எந்த திசை பார்த்த மனையானாலும் 1 என்று குறிப்பிட்டுள்ள 4 மூலைகளான வடகிழக்கு ஈசானிய மூலை, தென்கிழக்கு அக்னி மூலை, தென்மேற்கு நிருதி மூலை மற்றும் வடமேற்கு வாயு மூலை ஆகியவைகள் மிக மிக அத்தியாவசியமாகும். இந்த 4 மூலைகளையும் அங்கு வரவேண்டியவைகளையும் ஒருபோதும் எந்த திசை மனையிலும் தவிர்த்து விடுதல் கூடாது. மேலும் 1 என குறிப்பிட்டுள்ள மத்திய பகுதியான பிரம்மஸ்தானத்தையும் தவிர்த்து விடாது ஒரு வீட்டினை நாம் வாஸ்துப்படி அமைத்து கொள்ள முடியும். மேலும் வரைபடத்தினில் 2 என்று குறிப்பிட்டுள்ள 4 மத்திய பகுதிகளான வடக்கு குபேரமூளை பகுதி, கிழக்கு இந்திரமூளை பகுதி, தெற்கு யமமூளை பகுதி மற்றும் மேற்கு வர்ணமூளை ஆகிய பகுதிகளில் வரைபடத்தினில் காட்டியுள்ள அறைகளை நாம் நமது இடத்தின் அளவினை பொறுத்து தவிர்த்து விடலாம் அல்லது தேவைக்கேற்ப சேர்த்தும் கொள்ளலாம்.
இதனால் எந்த ஒரு பெரிய வாஸ்து குறைபாடும் ஏற்பட்டு விடாது. பொதுவாக வீட்டின் உள்பகுதிகளை திட்டமிடும் போது எந்த திசை மனையானாலும் திட்டமிடும் வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அதாவது இந்த டா வடிவத்தினை அதாவது ஆங்கிலத்தில் எல் வடிவத்தினை நாம் நமது வீடுகளில் அப்படியே வரைபடத்தில் உள்ளது போல் அமைத்துவிட வேண்டும். ஆனால் மேற்கு மற்றும் தெற்கு திசை மனைகளில் இதுபோன்று அப்படியே அமைப்பது என்பது இயலாத ஒன்றாகும். ஏனெனில் அப்பகுதிகளில் நாம் தலைவாசல்களை அமைக்க வேண்டும். மேற்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் ஒன்று. மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டின் வடக்கிலும் கிழக்கிலும் அதிகமான காலியிடம் இருக்குமாறும் தெற்கிலும் மேற்கிலும் வடக்கை விடவும் கிழக்கை விடவும் சற்று குறைவாக காலியிடம் இருப்பது போன்று கட்டிடமானது சற்று தென்மேற்கு சார்ந்து சரியாக வாஸ்துபடி அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டின் வடக்கு தாய் சுவரிலும் கிழக்கு தாய் சுவர்களிலும் நல்ல சக்திகள் வருவதற்கு ஏதுவாக ஜன்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை பார்த்த இந்த மனையின் தென்மேற்கு நிருதி மூலையில் சரியாக வாஸ்து விதிகளின்படி குடும்பத் தலைவன் மற்றும் குடும்பத் தலைவியின் படுக்கையறை அமைத்து அதற்கான வாசல் கதவு மற்றும் ஜன்னல்களை அந்த அறைக்கான உச்சப்பகுதிகளில் அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. எந்த திசை பார்த்த மனையானாலும் தென்மேற்கு நிருதி மூலையில் குடும்பத் தலைவரது படுக்கையறை என்பது மிகவும் மிக மிக கட்டாயமாகும். மேற்கு திசை பார்த்த இந்த மனையின் தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் சரியாக வாஸ்து விதிகளின்படி சமையலறையினை அமைத்து அதற்கான வாசல் கதவு மற்றும் ஜன்னல்களை அந்த அறைகளுக்கான உச்சப்பகுதிகளில் அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. எந்த திசை மனையானாலும் தென்கிழக்கு அக்னி மூலையில் சமையலறை என்பது மிக மிக கட்டாயமானதாகும். தென்கிழக்கு அக்னி மூலையில் ஒருபோதும் படுக்கையறையினை அமைத்துவிடக்கூடாது. மேற்கு திசை பார்த்த இந்த மனையின் வடக்கு மத்திய பகுதியான குபேர மூலையையும் இடத்தின் பிரம்மஸ்தானத்தையும் சேர்த்து ஒரு பெரிய அளவிலான வரவேற்பு அறையினை அமைக்கப்பட்டுள்ளது. கூடுமானவரை வரவேற்பு அறையின் உச்சப்பகுதிகளின் வழியாக மற்ற அறைகளுக்கு செல்லும் கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வருண மூலையில் ஒரு கழிவறையினை முறையாக வாஸ்து விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கழிவறையினை தெற்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக தெற்கு பகுதியில் கழிவறையினை அமைக்கக்கூடாது என்ற போதிலும் மேற்கு திசை பார்த்த வீடுகளுக்கு தெற்கு பகுதிகளில் கழிவறை என்பது தவிர்க்க முடியாததொன்றாகின்றது. மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டின் இரண்டாவது படுக்கை அறையினை தெற்கே மத்திய பகுதியில் யமன் மூலையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான வாசல் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை அந்த அறைக்கான உச்சப்பகுதிகளில் அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக அமைக்கப்படும் படுக்கை அறையினை முறையாக மேற்கு மத்திய பகுதியிலும் தெற்கு மத்திய பகுதியிலும் அமைப்பதுதான் மிகவும் சிறந்த முறையாகும். இரண்டாவதாக அமைக்கப்படும் படுக்கை அறையினை ஒருபோதும் வடமேற்கு வாயு மூலையில் அமைக்காமல் இருப்பது மிகுந்த சிறப்பினை தரும். மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டின் வடகிழக்கு ஈசானிய மூலை பகுதிகளில் சிறுவர்களுக்கான அறை மற்றும் பூஜை அறையினை வாஸ்துப்படி அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறைகளுக்கான வாசல் கதவு மற்றும் ஜன்னல்களை இந்த அறைகளுக்கான உச்சப்பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வடகிழக்கு ஈசானிய மூலை பகுதிகளில் அமைக்கப்படும் அறையினை பூஜை அறை, சிறுவர்கள் படுக்கை அறை, வயது முதிர்ந்தவர்களின் படுக்கை அறையாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இந்த வடகிழக்கு ஈசானிய மூலையின் அறையினை படிக்கும் அறையாக சிறுவர்கள் உபயோகப்படுத்த மிகுந்த சிறப்பினை தரும். மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டின் வடமேற்கு வாயு மூலையில் வாகனம் நிறுத்தும் கொட்டகை அமைத்ததன் காரணமாக வெளிப்பகுதி மாடிப்படிக்கட்டுக்களை
தென்கிழக்கு கிழக்கு நீச்சப்பகுதியில் அதாவது இந்த வீட்டின் பின்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. தெற்கு திசை மற்றும் மேற்கு திசை பார்த்த மனைகளில் மாடிப்படி கட்டுக்கள் மற்றும் வாகனம் நிறுத்தும் கொட்டகைகளை அமைப்பது என்பது மிகுந்த சிரமத்தை தருவதாக இருக்கும். ஏனெனில் இவ்விரு திசை மனைகளிலும் இவ்விரண்டினையும் வீட்டின் முன்பகுதிகளில் வாஸ்துப்படி அமைக்கக்கூடாது. மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டிற்கு வடகிழக்கு கிழக்கு உச்சப்பகுதிகளில் ஒரு பின்புற வாசல் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மேற்கு திசை பார்த்த மனை மற்றும் தெற்கு திசை பார்த்த வீடுகளுக்கு பின்புற வாசல் வடகிழக்கு உச்சப்பகுதிகளில் அமைத்து கொள்ளுவது கட்டாயமாகும். இது ஒரு வாஸ்து விதியாகும். அவ்வாறு அமைக்க முடியாத பட்சத்தில் அங்கு ஒரு பெரிய ஜன்னலையாவது அமைத்துவிட வேண்டும் என்பது வாஸ்து விதியாகும். மேற்கு திசை பார்த்த இந்த வீடுகளுக்கு ஆழ்துளை கிணறு மற்றும் கீழ்நிலை தண்ணீர் தொட்டிகளை வாஸ்து விதிகளின்படி வடகிழக்கு ஈசானிய மூலை உச்சப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டிற்கான தலைவாசலானது வடமேற்கு மேற்கு உச்சப்பகுதியில் செவ்வாய் கிரகத்தின் மீது சரியாக வாஸ்துபடி அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. எந்த திசை மனையானாலும் சுற்றுச்சுவர்கள் என்பது மிக மிக முக்கியமானதொன்றாகும். வாஸ்துப்படி நாம் நமது வீட்டினை அமைத்திருந்தாலும் அந்த வீட்டினை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் இருந்தால்தான் வாஸ்து செயல்படும் என்பது ஒரு வாஸ்து விதியாகும். மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டிற்கு சுற்றுச்சுவரினில் வடமேற்கு மேற்கு உச்சப்பகுதியில் இரண்டு வாயில் கதவுகள் அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் இரண்டு. மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டின் வரவேற்பு அறையானது வடகிழக்கு ஈசானிய மூலை, வடக்கு மத்திய பகுதியான குபேர மூலை மற்றும் பிரம்மஸ்தானத்தினை உள்ளடக்கியதாக, அதாவது வடகிழக்கு ஈசானிய மூலை வழியாக வரும் நல்ல சக்திகளை பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பம்சமாகும். மேற்கு திசை பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் மூன்று. மேற்கு திசை பார்த்த இந்த வீட்டின் வரவேற்பு அறையானது வடமேற்கு வாயு மூலை மற்றும் வடக்கு மத்திய பகுதியான குபேர மூலை மற்றும் பிரம்மஸ்தானத்தினை உள்ளடக்கியதாக, அதாவது வடமேற்கு வாயு மூலை வழியாக வரும் நல்ல சக்தியினை பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது வடகிழக்கு ஈசானிய மூலைக்கு அடுத்தபடியாக நல்ல சக்திகளை தரும் பகுதியாக வடமேற்கு வாயு மூலை பகுதி கருதப்படுவதனால் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. பூமிநாதர் வாஸ்து நிபுணரான நான் ஒருபோதும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் ஷேர் பண்ணுங்கள் என்றும் எனது பார்வையாளர்களை கேட்கப் போவது இல்லை. ஏன் எனில் இந்த பூமிநாதர் வாஸ்து யூடியூப் சேனலானது எனது சுய விளம்பரத்திற்காகவோ அல்லது பணம் சம்பாதிப்பதற்காகவோ தொடங்கப்பட்டது இல்லை. அதற்கு மாறாக அனைவருக்கும் வாஸ்து பற்றிய விழிப்புணர்வு தேவை என்பதற்காக எனது அனுபவ பாடங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதே உண்மையாகும். ஒரு சிலருக்கு அவர்கள் வீடு கட்டும் போது இதுபோன்று தெளிவான வாஸ்து விளக்கங்கள் கிடைப்பதில்லை. அதே வேளையில் அவர்கள் முழுமையாக வீடு கட்டிய பின்பு பலவிதமான வாஸ்து நுணுக்கங்கள் தெரிய வரும். அதனாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதே உண்மையாகும். இது அவர்களின் தலைவிதி என்றே கூற வேண்டும். ஒருவருக்கு வீடு கட்டும் முன்பே வாஸ்து பற்றிய விளக்கங்கள் கிடைக்குமென்றால் அவரை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலமாக தொகுத்தளிக்கும் பதிவுகள் உபயோகமானது மற்றும் இந்த வாஸ்து பற்றிய விழிப்புணர்வுகளை உங்களையும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களது சொந்தங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.